அனைவருக்கும் வணக்கம். மனிதநேய மாமனிதர் மறைந்து ஒளிவீச்சு மாணிக்கம் கடைகளின் ராஜா என்றெல்லாம் புகழப்படும் திரு தெற்காச்சலையா அவர்கள் 1946 ஆண்டு அரியலூர் மாவட்டத்தில் தென்கட்சி பெருமாள் நத்தம் என்ற ஊரில் கோவிந்தசாமி கோவிந்தம்மாள் என்ற தம்பியர்களுக்கு மகனாக பிறந்தார். அவர் தனது பள்ளி படிப்பை தென்கட்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியிலும் கல்லூரி படிப்பை கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலும் படித்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் என்ற பட்டத்தை பெற்றார். 1984 ஆண்டு சென்னையில் உள்ள அகில இந்திய வானொலியில் வேளாண்மை நிகழ்ச்சி பிரிவில் இயக்குநராக இருந்த போது வீடும் வயலும் என்ற நிகழ்ச்சியை மக்கள் ரசிக்கும் வண்ணம் அழகாக தொகுத்து வழங்கினார். 14 ஆண்டுகள் அகில இந்திய வானொலியில், 8 ஆண்டுகள் தொலைக்காட்சியிலும் தன் நகைச்சுவையான பேச்சின் மூலம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களின் மனம் கவர்ந்த மாமனிதர். மனித நேயம், சமூகம், ஒழுக்கம் போன்ற நற்பண்புகளை அறிவுரை என்ற பெயரில் திணிக்காமல் இனிமையான குட்டி கடைகளின் மூலம் தன் வாழ்நாள் அனுபவத்தை அகில இந்திய வானொலியில் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியின் மூலம் தினந்தோறும் தொகுத்து வழங்கினார் இந்த மாமனிதர். 2009 ஆண்டு செப்டம்பர் 16 நாள் இருதய நோயால் போரூர் மருத்துவமனையில் காலமானார். நாட்டு தூர பண்பாட்டை நகரத்திற்கு எடுத்து சென்றவர், வானொலியை கேணொலி ஆக்கியவர், நற்பண்புகளை மக்கள் மனதில் ஆழமாய் விளைத்து சென்றவர் திரு தெற்காச்சலையா ஐயா அவர்கள். நன்றி, வணக்கம். இவனுடைய தந்தை எனக்கு நல்ல ஒவ்வொரு